அண்ணாமலையின் ஸ்கெட்ச். பிப்ரவரி 2 விக்கெட் உறுதி. தமிழக அரசியல் மீண்டும் விறுவிறுப்பாக மாறத் தொடங்கியிருக்கிறது. இன்னும் 2 மாதத்தில் நாடாளுமன்ற தேர்தல் வரவிருக்கும் சூழ்நிலையில் பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கும் அதிமுகவை சுற்றி வருகிறது ஒரு பிரதான செய்தி. பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக விலகிய பிறகு நாடாளுமன்ற தேர்தலில் தனியாக கூட்டணி அமைத்து களமிறங்க திட்டமிட்டு வருகிறது. ஆனால் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மீது அதிமுக தலைமை இன்னும் கடும் அதிருப்தியில் இருப்பதாகவே சொல்லப்படுகிறது. இதன் காரணமாகவே அண்ணாமலையை கடுமையாக விமர்சித்த சிடிஆர் நிர்மல்குமார் தற்போது அதிமுகவில் தகவல் தொழில்நுட்ப அணியில் முக்கிய பொறுப்பில் இருக்கிறார். ஏற்கனவே தமிழக பாஜகவில் அயலக பிரிவு செயலாளராக இருந்த நடிகை காயத்ரி ஜெயராம் அண்ணாமலையை மிக கடுமையாக விமர்சித்து வந்தார். அவரும் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து தன்னை அதிமுகவில் இணைத்துக் கொண்டார். மேலும் பாஜக மீதான விமர்சனத்தை அதிகப்படுத்தவும் அதிமுக தலைமை முடிவு செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இதன் வெளிப்பாடாகத்தான் நாங்கள் சேலத்தில் அதிகமான கோயில்களை கட்டியிருக்கிறோம் என்று அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசினார். இந்த நேரத்தில் பிப்ரவரி மாதம் அண்ணாமலையின் எண்மன் என் மக்கள் யாத்திரை முடிவுக்கு வர இருக்கிறது. இந்த தருணத்தில் அதிமுகவிலிருந்து முக்கியமாக 2 மாஜிக்களை தூக்கி பிரதமர் மோடி தலைமையில் பாஜகவில் சேர்க்க அண்ணாமலை முயற்சித்து வருவதாக கூறப்படுகிறது. அந்த மாஜிக்கள் தென் தமிழகம் அல்லது கொங்கு தமிழகம் பகுதியைச் சேர்ந்தவர்களாகவே இருக்க அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. பாஜகவை பகைத்துக் கொண்டு தனியாக களமாடி திமுகவை எதிர்க்க நினைக்கும் எடப்பாடி பழனிசாமியை பலவீனப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் இந்த பின்னணியில் இருப்பதாக தமிழக அரசியலை நன்கு தெரிந்தவர்கள் கூறுகிறார்கள். இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமிக்கு பாடத்தை புகட்ட வேண்டும் என்று காத்திருக்கும் சசிகலா தற்போது போயஸ் கார்டனுக்குள் நுழைந்துவிட்டார். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா வாழ்ந்த பகுதியாகவும் ஒட்டுமொத்த அதிமுகவினரும் பக்தியுடன் நினைவுகூரும் பகுதியாக இருக்கும் போயஸ் கார்டனுக்கு அவர் மீண்டும் சென்றுவிட்டார். இனிமேல் வரும் நாட்களில் அதிமுகவினரை தன்னை நோக்கி திருப்ப வேண்டும் என்ற முனைப்பில்தான் அவர் செயல்படுவார் என்று சொல்லப்படுகிறது. இதில் முக்கியத்துவம் என்னவென்றால் சசிகலாவுக்கு இந்த முறை பாஜகவின் உதவி கிடைக்க அதிக வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ளன. அதுவும் குறிப்பாக எடப்பாடிக்கு எதிராக சசிகலா ஒரு முக்கிய அஸ்திரமாக பாஜக பயன்படுத்தும் என்று தெரிகிறது. பாஜக மூத்த தலைவராக இருந்த வெங்கையா நாயுடுதான் சசிகலாவின் அரசியல் எதிர்காலத்தை டெல்லி பாஜக தலைமையிடம் சொல்லி அஸ்தமனம் ஆக்கியவர் என்பது அரசியல் வட்டாரத்தில் எல்லோருக்கும் தெரியும். வெங்கையா பயந்தது சசிகலாவை காட்டிலும் நடராஜனை நினைத்துத்தான். ஆனால் இன்று காலம் அப்படியே மாறிவிட்டது. தென் மாவட்டத்திலும் கால்பதிக்க வேண்டும் என்ற தீவிர முனைப்பில் இருக்கும் பாஜகவுக்கு தினகரன் மற்றும் சசிகலாவின் உதவியும் பெரிய அளவில் தேவைப்படுகிறது. இதற்காகவே புதிய வியூகம் தயாராக இருப்பதாக சொல்லப்படுகிறது. முன்னதாக முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் பேசும்போது உரிய நேரத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ரகசியத்தை வெளியிடுவேன் என்று கூறி அலற வைத்திருக்கிறார். எனவே வேகமாக களங்கள் மாறும் அரசியல் ஆட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி எப்படி தாக்குப்பிடிக்கப் போகிறார், அதிலும் குறிப்பாக அண்ணாமலை கொங்கு பகுதியில் எடப்பாடி பழனிசாமிக்கு பல்வேறு முட்டுக்கட்டையை போட்டு வருகிறார் என்பது வெளிப்படையாக தெரிகிறது. 2024 தேர்தலுக்கு கூட்டணி கட்சிகளை தன்னை நோக்கி இழுப்பதிலும் அண்ணாமலை முந்துகிறார் என்ற அரசியல் நோக்காளர்களின் கருத்துக்களை மறுக்க முடியவில்லை. எடப்பாடி பழனிசாமியின் அடிவாரத்தில் கை வைக்க டெல்லி பாஜக தலைமை கிரீன் சிக்னல் காட்டிவிட்டதாக தெரிகிறது. அடுத்து நடைபெற இருக்கும் காட்சிகளை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.